ஹாய் கைஸ், பேக் டு வீடியோ. இன்றைக்கி நம்ம எந்த டாபிக் பார்க்குறோன்னா, வல்னரபிலிட்டிஸ் இன் வெப் அண்ட் டெஸ்டிங். அந்த வந்து எப்படி பார்த்திங்கன்னா, இப்போ வந்து நம்ம இ காமர்ஸ் வெப்சைட்லாம் வந்து எப்படி போய் நம்ம அட்டாக் பண்ணுறாங்க, அது இல்லாமல் வந்து எப்படி இ காமர்ஸ் வெப்சைட்லாம் வந்து அந்த ஒரு ப்ராடக்டோட ப்ரைஸை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறாங்க, அது அந்த மாதிரி இப்போ நம்ம அந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். அது இல்லாமல் லைவ் டெமோ செஞ்சு போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா அக்யூரன்சிக் ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டை வந்து நான் யூஸ் பண்ணி இப்போ வந்து நான் வந்து காட்ட போகிறேன். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌசர் கேட்டரிக்ஸில் வந்து போஸ்டர் இருக்குது, போஸ்டர் போயிட்டேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சம் ஒரு பெயிண்டிங் கலர்லாம் இருக்குது, இதை சூஸ் பண்ணிக்கிறேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்களா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பிக்சரோட அதாவது சென்ட் இதெல்லாம் இருக்குது. ஆமேடு வந்து பிக்சர் எப்படி செஞ்சுருக்காங்க, அதாவது யார் செஞ்சது, அது மாதிரி சம் டீடெயில்ஸ்லாம் இருக்குது, இதில் பார்த்தா புரியும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டட் பை சம் யூஆர்எல் நேம் கொடுத்துருக்காங்க, அவங்க தான் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் வந்து ஆட் டு கார்டு கொடுத்தா ஆட் டு கார்டு கொடுக்கலாம். இப்போ இந்த $800 நான் வந்து எப்படி $1 மாற்றணும், அதுதான் இப்போ நம்ம டாஸ்க்கே. வந்து இப்போ வந்து அதுக்கு வந்து நான் பக்ஸூட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். பக்ஸூட்டில் வந்து ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் பக்ஸூட்னா என்னென்ட்டு, ரெக்யூஸ் அண்ட் ரெஸ்பான்ஸை பின்னாடி வந்து நம்ம வந்து ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். அதை வந்து நம்ம வந்து பக்ஸூட் வச்சு தான் யூஸ் பண்ண முடியும். ஒரு சர்வரும் நம்ம ஒரு சர்வர் ஒரு வெப் அப்ளிகேஷன் வந்து எப்படி ரன் ஆகுது சொல்லிட்டு நம்ம பக்ஸூட் வச்சு நம்ம வந்து பார்த்துக்கலாம். நான் ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நான் நிறைய பக்ஸூட் பற்றி பேசியிருக்கேன், அதனால் வந்து நான் டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடுறேன். இப்போ வந்து நான் டேரெக்டாக ஆன் பண்ணிக்கிறேன், இன்டர்செப்ட் ஆன் கொடுத்துட்டேன். இன்டர்செப்ட் ஆன் கொடுத்துட்டோடனே நெக்ஸ்ட் நான் இங்கே நான் ஆட் திஸ் பிக்சர் டு கார்டு கொடுத்துறேன். இங்கே வந்து கொடுத்துட்டோடனே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எனக்கு ரெக்வஸ்ட் வந்திருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் நேம் testedphp.vulnerable.com. அமேட் வந்து அதோட குக்கீஸ் டைப்ஸ் எக்ஸட்ரா இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் க்ளோஸ்ட். அண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 800 இருக்குது. இதே ஒன்று இதே மாதிரி வந்து ஒரு நல்ல வெப்சைட், ஒரு எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம், ஒரு ஸ்ட்ராங்கான வெப்சைட் இருந்தால் ப்ரைஸ் வந்து இங்கே காட்ட மாட்டாங்க, பிகாஸ் அதை வந்து அல்காரிதம் யூஸ் பண்ணி அதை வந்து ஹிடன் பண்ணி வச்சுருப்பாங்க. நான் இதை வந்து 800 வந்து நான் ஒரு ஒன்றுன்னு மாத்திரேன். ஆட் கார்டு வந்து 2, பிகாஸ் அது வந்து செகண்ட் ப்ளஸில் இருக்குனால 2. நான் இதை வந்து ஃபார்வர்ட் கொடுத்துட்றேன், ஃபார்வர்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹேக் கார்டில் வந்து $1 வந்திருக்கு. இப்படி தான் வந்து நிறைய பேர் வந்து நிறைய வெப்சைட்டில் வந்து ஹேக் பண்ணி இந்த பக்ஸூட் யூஸ் பண்ணி வெப் பண்ண டெஸ்டர் யூஸ் பண்ணி அந்த மாதிரி டூல் வச்சு யூஸ் பண்ணி இதில் வந்து ஹேக் பண்ணியிருப்பாங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ஹேக் பண்ணால் அந்த கம்பெனிக்கு ரொம்ப லாஸ், அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பில் வந்து ஜென்ரேட் ஆகிடும், ஆனால் வந்து கம்பெனிக்கு வந்து ரொம்ப லாஸ், அதுவும் இல்லாமல் வந்து கஸ்டமர் டு பிஸ்னஸ் அந்த ப்ராடக்ட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ரொம்ப லாஸ் ஆகிடும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பக்மௌண்டின் நடத்துகிறாங்க. பக்மௌண்டி வந்து எதுக்குன்னா இந்த மாதிரி பக் இருந்தால் நீங்கள் வந்து இது வந்து நீங்கள் அந்த கம்பெனியில் போய் சொல்லலாம், அந்த வெப்சைட்டு இல்லை அந்த கம்பெனியோட வெப்சைட்டில் போய் சொல்லலாம். அவங்க வந்து சம் இந்த பக்கை பார்த்துட்டு இந்த ரிவல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டு அவங்க வந்து சம் பவுண்டிஸ் அப்படிலாம் வந்து ஆலோ ஃப்ரேம் வந்து கொடுப்பாங்க, அது உங்களோட ரெசியூமில் போட்டு நீங்கள் வந்து உங்களோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட்டில் நீங்கள் பண்ண முடியாது, ஏன்னா இது வந்து ஒரு வல்னரபிலிட்டி வெப்சைட். இது வந்து நம்ம டெஸ்டிங் கோசமே இந்த மாதிரி பக் அதாவது பக் பவுண்டிஸ் வந்து எப்படி பக்கு கண்டுபிடினு சொல்லிட்டு இந்த மாதிரி டெஸ்டிங் சைடு வச்சுருக்காங்க. இந்த வெப்சைட்டும் நல்ல பக் பவுண்டி கண்டுபிடிக்கிறதுக்கு நல்ல வெப்சைட் தான். இது என்ன நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து லிங்க் வந்து கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன். அதுதான் கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் சபை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை கைஸ்.